Hi everybody, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பொதுவ சந்தம் YouTube channel. நான் உங்கள் அபு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யுவர் ஷேம்ஃபுல்லி டு. அதாவது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூத்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். யுவர் ஷேம்ஃபுல்லி தங்கள் வெட்கம் கெட்ட அப்படிங்கற இந்த தலைப்போட வந்திருக்கக்கூடிய இந்த குறும்படம் என்ன பேசி இருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் YouTube சேனலால டீசர் வெளியிடப்பட்டு மிக பரபரப்பை ஏற்படுத்தி மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த யுவர்ஸ் ஷேம்ஃபுல்லி 2 என்கின்ற திரைப்படம் என்கின்ற குறும்படம் நேற்று வெளியானது. இந்த யுவர் ஷேம்ஃபுல்லி 2 அப்படிங்கிற குறும்படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சமூக வலைதளங்களால், அதாவது சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மை தெரியாமலே இதை நம்ம ஷேர் பண்ணி அதனால் வரக்கூடிய விளைவுகளை மிக தெளிவாகவும் மிக உணர்ச்சி பூர்வமாகவும் காட்சிப்படுத்தியிருக்குது இந்த குறும்படம். இந்த குறும்படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குறும்படம் எந்த மாதிரி எந்த வகையில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நடிகர் சிம்பு சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அண்டாண்டா பால் ஊற்றுங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்மெல்லாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதை எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு கிட்ட கேட்குறப்போ சிம்பு சொன்னார், நான் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், என்னுடைய கட் அவுட்டுகளுக்கு தயவு செஞ்சு பாலாபிஷேகம் செய்யாதீங்க, எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அது யார்கிட்டையும் போயிட்டு பெருசாக ரீச் ஆகலை. ஸோ நான் நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது உடனே ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ பாசிட்டிவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் மக்கள் விரும்புறதில்லை, பார்க்குறதில்ல, அதை பகிர்றதில்லை. நெகட்டிவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உடனடியாக பார்க்கப்படுது, அது ட்ரெண்டிங் செய்யப்படுது. ஸோ அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லி அதை மக்களுக்கு உரைக்கிற வகையில சொல்லி இருக்காங்க. விக்னேஷ் கார்த்திக் இயக்கி இருக்கக்கூடிய இந்த குறும்படத்துடைய கான்செப்ட் சமூக வலைதளங்கள் எப்படியெல்லாம் தவறா பயன்படுத்தப்படுது, அவங்க உண்மைத்தன்மை அறியாம ஷேர் செய்யக்கூடிய விஷயங்கள்னால எத்தனை அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த படம் தெள்ள தெளிவா சுட்டி காட்டுது. எனக்கு இந்த படத்தை பார்த்ததுமே ஒரே ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு ஸ்கூல் பையன் காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணாங்க. எதேச்சும் அந்த பையனை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த பையனை சந்திச்சு, ஏன்பா ஸ்கூல் போகல வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அன்கில் நான் ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் போகும்போது யாராச்சும் ஒருத்தர் இந்த பையன் தானே காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு பிடிச்சி கொண்டு என்னை வீட்டில் விட்டுறாங்க, ஸோ 6 மாசமாக ஸ்கூலுக்கு போகல அன்கிள்னு சொல்கிறான். வேடிக்கையாக இருக்குல்ல? இதுதாங்க இன்றைய சமூக வலைதளத்துடைய உண்மையான நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த படம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. வாய்ப்புள்ளவங்க அத்தனை பேரும் நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் ஏர்ல பார்த்து ரசிங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம். சமூக வலைதளம் அப்படின்றது நமக்கு கையில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். துனிசிய புரட்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. துனிசிய புரட்சின்றது வளைகுடா நாடான துனிஷியாவில் ஏற்பட்ட ஒரு புரட்சி. அந்த நாட்டுடைய அரசாங்கத்தையே மாற்றினுச்சு. அந்த புரட்சியை தொடர்ந்து எகிப்து, லிபியா போன்ற அரபுலக நாடுகளில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து இளைஞர்கள் போர்க்கொடி தூக்கி அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை, மன்னராட்சியை அகற்றினாங்க. அப்படிப்பட்ட துனிஷிய புரட்சி ஒரு பெண்ணுடைய 19 வயது பெண்ணுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்னால தான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மை அதுதான். இப்படிப்பட்ட புரட்சிகள் ஒரு ஃபேஸ்புக் போஸ்டால உருவாக்க முடியும்னா அதுக்கும் நம்மக்கிட்ட உதாரணங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய ஒரு தவறான படத்தினாலேயோ இல்லை நம்ம ஷேர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்தினாலேயோ யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் 2016 தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணுடைய கதை நமக்கு தெரியும். சேலத்தை சேர்ந்த வினுப்பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய புகைப்படம் ஒரு ஆபாச நடிகையுடைய உடம்புல தன்னுடைய தலையை பொருத்தி அந்த வினுப்பிரியா அப்படிங்கிற பொண்ணுடைய காதலனால் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அந்த வினுப்பிரியாங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதை சிந்திச்சு இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம செய்யலாமா? இது நம் வீட்டில் நம் சகோதரிகளுக்கோ நம் மனைவிக்கோ அல்லது நம் தாய்க்கோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்தால் நிச்சயம் நாம் அதை செஞ்சிருப்போமா? இப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை தருகின்றது இந்த யுவர் ஷேம்ஃபுல்லி 2. நிச்சயம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய அனைத்து இளைஞர்களாலும் அனைத்து வயதினர்களாலும் பார்க்கப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் தான் யுவர் ஷேம்ஃபுல்லி 2. படம் ஆரம்பித்த முதல் 5 நிமிஷம் கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். என்னடா இது ஒரு தவறான படமா, ஒரு 18+ படமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு குவைட் பண்ணிவிட்டு வெளியில் போயிடாதீங்க. அவசியம் அந்த படத்தை முழுசாக பார்த்து இனிமேலாவது நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய உண்மைத்தன்மை அறிஞ்சு ஷேர் பண்ணுவோம். சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தினா நாமும் புரட்சி செய்யலாம், வெற்றி அடையலாம். உண்மையை உறக்கச் செல்வோம், அதனை உலகறியச் செய்வோம். ஜெய்ஹிந்த்.